ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்டனிங் லவ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நிறைய பட் ரொம்ப முக்கியமாக ரோசஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அண்ட் தென் ரோசஸோட க்ளாஸிஃபிகேஷன் வெரைட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை எப்படியெல்லாம் பராமரிக்கணும் இது போல் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் நாம் எல்லோருக்குமே ரோஸ் செடி வளர்க்கணுன்னா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிடுது நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் அழகான ஒரு ரோஸ் செடியை வளர்க்கலாம் பூஜை குறிப்புகள் கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் கோலங்கள் இப்படி இன்னும் நிறைய பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ரோஸ் அதோட நேம் அண்ட் கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் இதோட நேம் சம்மர் ஸ்னோ இது போலியாந்தா குரூப் உடையது ஒயிட் கலரில் பார்க்க ரொம்ப அழகாகவும் உண்மையாலுமே ஸ்னோபால் போலவும் இருக்கும் இதோட ஆரிஜின் சைனா இதை சைனா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது மழை காலத்தில் இலையெல்லாம் தொழிஞ்சு போயிட்டு எல்லோ லீவ்ஸ் அதிகமாக வந்திருக்கும் பொதுவாகவே மழை நேரத்தில் இப்படி வர்றது நார்மல் தான் கேப் கடிக்கிற போது ஃபங்கிசைடு இல்லைனா பெஸ்டிசைடு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் நீம் ஆயில் ப்ளஸ் சோப் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணணும் நீங்கள் நீம் ஆயில் ப்ளஸ் சோப் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் பட் மழை விட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் வச்சு ஃபோர் ஹார்ஸ் மழை இல்லாத கேப்பில் தான் இந்த பெஸ்டிசைட் அல்லது ஃபங்கிசைடை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நான் ஈஸியாக ஃபெஸ்டிசைடு அல்லது ஃபங்கிசைட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்